ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிரகாசமுள்ள மனக்கண்கள். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:19. உலக சுகாதார கழகத்தின் புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் பார்வை குறையுள்ளவர்கள் 28 கோடிக்கும் மேல் உள்ளனர். அதில் சுமார் 3,90,00,000 பேர்கள் முழுவதும் கண் தெரியாதவர்கள். கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் பல முயற்சிகளும் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. கண் பார்வை பாதிக்கப்படுவதின் காரணங்கள் கண்டறியப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் அது குறித்து விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அநேக மக்கள் இதை அறியாமலும் தகுந்த சிகிச்சை எடுக்க தவறியதாலும் தெரிந்தும் அலட்சியப்படுத்தியதாலும் கண் பார்வையை நிரந்தரமாக இழந்து தவிக்கின்றனர். கண் குறைபாட்டில் மிக அதிகமாக காணப்படுவது கண் புரை, அதாவது கேட்ராக்ட். அடுத்தது கண் அழுத்த நோய், அதாவது கிளாக்மோகோமா. இவைகள் இரண்டையும் சரியான சிகிச்சைக்கு உட்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக நிரந்தரமாக பார்வை இழக்கக்கூடும். கண் புரை என்பது கண்ணை மேகங்கள் மறைப்பது போன்று மறைத்து உள்ளே வெளிச்சம் புகாமல் பார்வையை மறைக்கும். கிளக்கோமா என்பது எந்தவித எச்சரிப்பும் இல்லாமல் எந்த அறிகுறியும் இல்லாமல் கண் நரம்புகளை பாதித்து கண் பார்வையை பறித்துவிடும். காட்ராக்ட் என்பது அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படுகிறது. கிளக்கோமா என்பது கண் சொட்டு மருந்து மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது எந்த நிலையில் அது கண்டறியப்பட்டதோ அதே நிலையிலிருந்து மோசமாகாதபடி பார்த்து கொள்ள அதற்குரிய சொட்டு மருந்துகள் உதவும். இதற்கு அதற்குரிய மருத்துவர்களின் ஆலோசனையும் உதவியும் மிக மிக அவசியம். ஆவிக்குரிய பார்வையற்ற தன்மையை பற்றி வேதாகமும் கூறுவதை யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். கண்களினால் காணாமலும் உணர்ந்து மனம் திரும்பாமலும் மத்தேயு 15:14-15. இதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. நம்மிடம் இந்த குறைபாடு உள்ளதா என்று கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வல்லவர். ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.